கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம்தான் உலக மக்களின் அடிப்படை. அந்த அடிப்படையில் உருவான பல விஷயங்களில் கட்டிடக்கலையும் ஒன்று. ஆதி தமிழனின் அடையாளமான கட்டிடக்கலையின் சிறப்புகளை இன்னும் வானளவு உயர்த்த கோவில் கோபுரங்கள் உலகிற்கு பறைசாற்றுகின்றன. மேலும் தமிழகத்தில் கோவில்கள் மும்முரமாக கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில்தான். அப்படி கட்டப்பட்ட கோவில்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் சுரங்கப்பாதைகள். சுரங்கப்பாதைகள் கட்டப்பட்டதன் நோக்கம் பொக்கிஷங்களை பாதுகாக்கவும் நீர்ப்பாசனத்திற்கும் குறிப்பாக போர்க்காலத்தில் மன்னர்கள் தப்பித்து செல்லவும் தான் இந்த சுரங்கப்பாதைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் பலரால் விளக்க முடியாத மர்மமாக உள்ள தமிழக கோவில்களின் ரகசிய சுரங்கப்பாதைகளுக்குள் இந்த வீடியோ மூலம் பயணிப்போம், வாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். முதலாவதாக நாம் பார்க்க போகும் சுரங்கப்பாதை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவிலில் 2 கிலோமீட்டர் நீளத்தில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று அமைந்துள்ளது. இது 2ஆம் குலோத்துங்க சோழனால் கிபி 1133 தொடங்கி 1150 காலகட்டங்களில் கட்டப்பட்டது. ஆனால் சமீபத்தில் பெய்த கனமழையால் சுரங்கத்திலிருந்து கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இதன் மேல் உள்ள ஆர்வம் அதிகரித்துள்ளது. இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் சுரங்கப்பாதை இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் திருக்கோவில். அக்கோவிலில் 100க்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கலாம் எனவும், மேலும் இக்கோவிலில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கம் இருப்பதாகவும், அதை கங்கை கொண்ட சோழ மன்னன் கட்டியிருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மூன்றாவதாக சென்னையில் உள்ள மணம்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற தேனபுரீஸ்வரர் கோவிலில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. இது கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் எனவும், மேலும் இதனுள் தானியங்கள் மற்றும் ஆபரணங்களை சேமித்து வைக்கும் ஒரு இடமாகவும் பயன்பட்டு வந்துள்ளது. நான்காவதாக வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் சுரங்கப்பாதை ஒன்று அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோவில் வரை சுரங்கப்பாதைகள் இருப்பதாகவும், இது 13ஆம் நூற்றாண்டில் பொம்ம நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. ஐந்தாவதாக காஞ்சிபுரத்தை பல்லவர்களும் சோழர்களும் ஆண்ட காலகட்டத்தில் கிபி 600ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சுரங்கப்பாதை ஒன்று அமைந்துள்ளதாகவும், அவசர காலங்களில் போர் வீரர்கள் இதில் பதுங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆறாவதாக நாம் அனைவரும் அறிந்த புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தொடங்கி திருமலை நாயக்கர்கள் அரண்மனை வரை ஒரு ரகசிய சுரங்கப்பாதை அமைந்துள்ளதாகவும், இது 16ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஏழாவதாக நாம் பார்க்க போகும் சுரங்கப்பாதை காஞ்சிபுரம் வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் அமைந்துள்ளது. மேலும் இந்த சுரங்கம் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்கலாம் எனவும், இதனை பண்டமாற்று முறைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். எட்டாவதாக நாம் பார்க்க போகும் சுரங்கப்பாதையை நாம் பார்க்க வேண்டுமானால் நாம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதசாமி கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த சுரங்கப்பாதையானது திப்பு சுல்தான் கோட்டைக்கும் ராமநாதசாமி கோவிலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த சுரங்கம் கட்டப்பட்டதன் நோக்கம் திப்பு சுல்தான் அவர்களுக்கு ராமநாதசாமி மீது பக்தியும் பற்றும் நிறைந்ததால் கட்டியிருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். 9ஆவதாக காஞ்சியில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோவிலில் சுரங்கப்பாதை ஒன்று அமைந்துள்ளது. இதை பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் ராஜசிம்மா என்று அழைக்கப்படும் 2ஆம் நரசிம்மவர்மனால் கிபி 640ல் இருந்து 730ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. கடைசியாக நாம் பார்க்க போகும் சுரங்கப்பாதை புகழ்பெற்ற செஞ்சி கோட்டையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்காவரம் ரங்கநாத கோவிலில் உள்ளது. இந்த சுரங்கப்பாதை இந்த கோவிலில் தொடங்கி ராணிக்கோட்டை வரை சென்றடையும் வகையில் கட்டியமைக்கப்பட்டுள்ளது. இங்கே நான் குறிப்பிட்டுள்ள 10 சுரங்கப்பாதைகளும் இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த சுரங்கப்பாதைகள் எவ்வளவு தூரம் நீண்டுள்ளது, இதன் உண்மையான நீள அகலம் எவ்வளவு என்பதை துல்லியமாக இதுவரை கண்டுபிடிக்க இயலவில்லை. காரணம், அதில் சென்றால் உயிருக்கே ஆபத்து நேர வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இது பல ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்று வரை சவாலாகவே உள்ளது. காலம் கடந்தும் இந்த சுரங்கப்பாதைகளுக்குள் என்ன இருக்கிறது என்பதற்கு காலம் பதில் சொல்லட்டும். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.